நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகுனர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகுனர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகுனர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இயேசு கிறிஸ்துவுக்குள் என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் காலை வணக்கங்கள். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. எதுவும் கேட்கல, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? நிம்மதியாக இருக்கீங்களா? எதுவும் கேட்கல. சந்தோஷமாக இருக்கீங்களா? ஏதோ கொஞ்சம் சவுண்டு கேட்டுச்சு. நிம்மதியாக இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? ஓகே. சந்தோஷமாக இருக்கீங்களா? கொஞ்சம் சவுண்டு கேட்டுச்சு. அடுத்து நிம்மதியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு சவுண்டும் கேட்கல. நிம்மதியாக இருந்தால் நாங்கள் ஏன் கோயிலுக்கு வர்றோம்? அப்படி தானே நிறையா பேர் கேட்பாங்களே. நிம்மதியாக இருந்தால், மகிழ்ச்சியாக இருந்தால், சந்தோஷமாக இருந்தால், எந்த கவலையுமே இல்லாமல் இருந்தால் நாங்கள் ஏன் கோயிலுக்கு வர்றோம்? நாங்கள் ஏன் இவரை வந்து பார்க்கணும்? நாங்கள் ஏன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும்? எங்களுக்கு என்ன தலையெழுத்தா அப்படி சொல்லிட்டு சில நேரங்களில் நம்மளுக்கு யோசிக்க தோணும். அன்பிற்குரியவர்களே, கடவுள் நாம் நிம்மதியாக, நிறை உள்ளவர்களாக, நிறை வாழ்வை பெற்றவர்களாக, எவ்வாறு தந்தையாகிய கடவுள் நிறைவுள்ளவராக இருக்கிறாரோ அதே போல நாமும் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ஹலிலூயா, ஹலிலூயா. கடவுள் நம்ம எல்லாரையும் குறைவான வாழ்வு வாழணும், நோய் நொடியோடு வாழணும், எப்போதுமே கஷ்டத்திலே வாழணும், எல்லாரும் துன்பத்திலே வாழ்ந்து மடியணும், இவங்க எல்லாரும் பாவ வாழ்க்கை தான் வாழணும் அப்படின்னு சொல்லி படைக்கவே கிடையாது. மாறாக நம்ம ஜெனசிஸ் முதல்ல தொடக்க நூலில் படிக்கிறோம், பழுகு பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், இவை எல்லாவற்றையும் உங்களுக்கு, இவை எல்லாவற்றிற்கும் அதிபதியாக உங்களை நான் ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆற்றலை, பெரிய ஆற்றலை, ஒரு தலைமைத்துவத்தை கடவுள் கொடுத்து படைக்கின்றார். அப்படியே வரிசையாக பார்க்குறோம், கடவுள் ஒவ்வொரு முறையும் இந்த தலைமைத்துவத்தை மேன்மைப்படுத்துபவராக, புனிதப்படுத்துபவராக, ஒவ்வொரு முறையும் நீங்களும் நானும் நிறைவுள்ளவர்களா, எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழணும்னு சொல்லிட்டு ஆசையோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே இருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட கடவுள் பாருங்களேன், எப்படிப்பட்ட கடவுள். உங்கள் தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் எழுதிய நற்செய்தியில், என் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு அதுவும் நிறைவான வாழ்வை பெறும் பொருட்டு. சும்மா கிடையாது, வாழ்வு பெறும் பொருட்டு, நிறைவான வாழ்வு பெறும் பொருட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்றார். ப்ரைஸ் தி லார்ட்,
பிரைஸ் தி லார்ட். இதுதான் நம்முடைய கடவுள் ஆசைப்படுகின்றது, நம்மிடமிருந்து ஆசைப்படுகின்ற ஒன்று இதுதான். என்னுடைய மக்கள், என்னுடைய மகனும் மகளும் எல்லாரும் நிறைவான வாழ்வு, சுகமான வாழ்வு, நலமான வாழ்வு வாழ வேண்டும் என்று கடவுள் பிரியப்படுகின்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த கடவுள் இப்படிப்பட்ட மேன்மை மிக்கவராக, நம்மீது எப்போதும் அன்பு பாராட்டுபவராக, நம்மீது எப்போதும் பாசத்தை பொழிபவராக, நம்மீது கருணை கொள்பவராக, நம்மீது இரக்கம் கொள்பவராக, எப்போதுமே அந்த இரக்கத்திலிருந்து மாறாதவராக இருக்கின்றார். நீ என்னை விட்டு ஓடி போகலாம், நீ என்னை விட்டு விலகி செல்லலாம், நான் கொள்கின்ற அந்த அன்பிலிருந்து நீ மாறி போகலாம், தடம் மாறி போகலாம், வழி மாறி போகலாம், ஆனால் நான் கொண்டிருக்கின்ற அன்பு கொஞ்சம் கூட மாறவே மாறாது. பெற்ற தாய் உன்னை மறந்து போகலாம், உன்னுடைய தந்தை உன்னை விட்டு விலகி செல்லலாம், உன்னுடைய சகோதர சகோதரிகள் உன்னை வெறுத்து ஒதுக்கலாம், உன் நண்பர்கள் உன்னை விட்டு ஓடி போகலாம், யார் வேணாலும் போகட்டும், நான் உன்னை எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லி கூட இருக்கின்ற கடவுள் நம் கடவுள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். இந்த கடவுளை ஆராதிக்காம வேற எந்த கடவுளை ஆராதிக்கிறது? இந்த கடவுளை மகிமைப்படுத்தாம வேறு எந்த கடவுளை நாம மகிமைப்படுத்துவது? இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே கடவுள் நேற்று இரவு முழுவதும் நல்ல ஒரு சுகமான உறக்கத்தை கொடுத்து, இன்றைய காலையில் காலையில் நம்மை எழ வைத்து, அருமையாக இந்த நாள் முழுவதுமாக வழிநடத்தி செல்லும்படியாக நம்மை அரவணைத்து அழைத்து கொண்டு வந்து, இந்த நேரத்தில் பல்வேறு தேவைகளால் எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்க எங்கெங்கேயோ பல பேர் ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது நம்ம எல்லாரையும் இங்கே சேர்த்து வைத்திருக்கிறார். இவரை ஆராதிப்பதற்காக, இவரை மகிமைப்படுத்துவதற்காக எல்லாரும் சேர்ந்து எழுந்து நின்று கைகளை தட்டி ஆராதனை ஆராதனை என்ற பாடலை சேர்ந்து பாடலாமா? கொஞ்சம் கைகளை தட்டி உற்சாகத்தோடு, கைகள் இருக்கிறவங்க கை தட்டுங்க, கைகள் இல்லாதவங்க அப்படியே மடக்கி உள்ள வச்சுக்கலாம். என்ன போல கைகள் இருக்கிறவங்க, கைகள் நலமாக உள்ளவங்க கொஞ்சம் கைகளை தட்டி உற்சாகமாக கடவுளை ஆராதித்து, ஏன்னா மகிமை செய்ய செய்ய உன்னை நான் மகிமைப்படுத்துவேன், நீ என்னை ஆராதனை செய்ய செய்ய உனக்கு நான் நன்மைகளை வழங்குவேன், உன்னோடு நான் கூட இருந்து உனக்கு துணையாக இருந்து உனக்கு எதிரிகளாக வருகின்ற எல்லாரையும் நான் அழித்து ஒழித்து போடுவேன். வெறும் ஆரவாரத்தினாலே, வெறும் துதியினாலே ஜெயில் அந்த கம்பிகள் எல்லாம் உடஞ்சு விழுந்துச்சு. ஆராதனையினால எரிக்கோ மதில் சுவர் உடஞ்சு போனுச்சு. அந்த ஆராதனையினால எதிரிகள் அனைவரும் தலை தெறிக்க ஓடி போனார்கள். ஏன்னா ஆராதிக்கின்ற பொழுது கடவுள் இஸ்ரேல் மக்களோடு இருந்தார். இஸ்ரேல் மக்களோடு தொடர்ந்து கூட சென்று அவருடைய எதிரிகளை எல்லாம் அவர்கள் முன்பாக அழித்தொழித்தார். அவருடைய நன்மை தனங்களை இன்னும் மேன்மையாக உயர்த்தினார். எல்லா விதமான தீங்குகளிலிருந்தும் அவர்களை பாதுகாத்தார். என்பதை அன்புக்குரியவர்களே, ஆராதனை செய்து அவரை பாடுவோம். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, சில பேர் கை ஓங்கி தட்டல. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, கை சில பேருக்கு கொஞ்சம் அப்படியே பழகி போய் நிக்குது, வெளியில வரல அப்படி. துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. அன்பிற்குரியவர்களே, பாடுகின்றோம். துதிக்கின்ற போது எழுகின்ற நெருப்பு மகிமையை காண செய்யும். நீங்களும் நானும் துதிக்கின்ற பொழுது, ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற பொழுது, ஆராதிக்கின்ற பொழுது, வாயை திறந்து அவருக்கு மகிமையை செலுத்துகின்ற பொழுது, அவரை இன்னும் அதிகமாய் வாழ்த்துகின்ற பொழுது, போற்றுகின்ற பொழுது, அது மகிமையை காண செய்யும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா தீமைகளிலிருந்தும் நம்மை விலக்கி வைத்துவிடும். நமக்கு உள்ளாக இருக்கின்ற மன அழுத்தங்களிலிருந்து, மன பாரங்களிலிருந்து அது முழுமையான விடுதலையை கொடுக்கும். முழுமையான விடுதலை கொடுக்குதோ இல்லையோ, இந்த நேரத்தில் அது எல்லாவற்றையும் மறக்க செய்யும் விதமாக அந்த ஆராதனை அமையும். எனவே அன்பிற்குரியவர்களே, சேர்ந்து துதித்து பாடுவோம் எல்லாரும். தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை,
துணையாளரே உமக்கு ஆராதனை, துயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. அன்பிற்குள்ளே கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பார்ப்போம். அந்த கல்வாரி மலை மீது தன்னையே உயிருள்ள பலியாக எதை வேணாலும் பலியாக கொடுத்திருந்திருக்கலாம். இஸ்ரேல் மக்கள் பலியாக ஆடுகளை கொடுத்தார்கள், மாடுகளை கொடுத்தார்கள், இன்னும் பிற உயிரினங்களை எல்லாம் பலியிட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்களும் நானும் பாவ கழுவாய் பாவத்திலிருந்து முழுமையாக விடுதலை அடையும்படியாக தன்னையே ஜீவ உயிருள்ள பலியாக சிலுவையிலே படைத்தார். அன்பிற்குரியவர், அவருடைய இரத்தத்தினால் நாம் எல்லாரும் சுகமாகினோம். அவருடைய அந்த பாடுகளினால் நாம் முழுமையாக பாவங்களிலிருந்து கழுவப்பட்டு விடுதலை அடைந்தோம். அவருடைய இரத்தம் விலை மதிப்பு மிக்க அந்த இரத்தத்தினாலே நமக்கு நிலை வாழ்வை அவர் வாங்கி கொடுத்திருக்கிறார். எனவே ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை என்று கைகளை தட்டி இன்னும் ஒரு அதிகமாக உற்சாகத்தோடு வாய்களை திறந்து பாடுவோம். ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான வாஞ்சையின் பொருட்டு உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நேற்று இரவு முழுவதும் எங்களை காத்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் இறைவா. எத்தனையோ பேர் இந்த காலை வேளையை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டு உறங்க சென்றவர்கள் எல்லோரும் கண்விழிக்கவில்லை. மாறாக ஆண்டவரே, உம்முடைய இரக்க பெருக்கத்தினால் நாங்கள் கண்விழித்து இந்த நாளை காணும்படியாக செய்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, நல்ல உடல் சுகத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர், அதற்காக உமக்கு ஆராதனை செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நல்ல குடும்பத்தை, நல்லதொரு கணவனை, நல்லதொரு மனைவியை, நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், ஆராதிக்கின்றோம். நல்ல தெய்வமே இறைவா, எத்தனையோ பேர் எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்தபோது எதுவும் செய்ய முடியாமல் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்ட பொழுது எங்களுக்கு எங்களுடைய குழப்பத்தை விடுவிக்கும்படியாக, அந்த குழப்பத்திலிருந்து விடுதலை தரும்படியாக எங்களுக்கு உதவிக்கரம் நீட்டினீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். பல்வேறு திருவருட் சாதனங்களின் வழியாக உம்முடைய தூய ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு வல்லமை ஊட்டி எங்கள் வலுவின்மையிலேயே உம்முடைய வல்லமையை, உம்முடைய கிருபையை கொடுத்து வழிநடத்திக் கொண்டிருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். நல்ல தெய்வமே, ஆமென். Praise the Lord. 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 Hallelujah. 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 இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தமே ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். அன்பர்க்குள்ளே அப்படியே அமர்வோம். நல்ல ஒரு அருமையான மதிய வேளை. கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா மதியம். நல்ல ஒரு தூக்கத்தை அப்படியே கொண்டு வரும். ஃபாதர் இப்போ பேசும்போதே அப்படியே பார்த்தோம்னா
தாளாட்டு பாடுவது போலவே இருக்கும். ஆறாரோ ஆறிறாரோ சாமி நல்லா தூங்குடி செல்லக்குட்டி அப்படி சொல்கிறது போல் சில நேரங்களில் தூண்டும். சாத்தான் சில வேலைகள்லாம் பண்ணும். இந்த நேரத்தில் தான் நம்மளுடைய கவலைகளெல்லாம் நினைக்க வைக்கும், நம்மளுடைய துன்ப துயரங்களையெல்லாம் நினைக்க வைக்கும், நம்ம வீட்டில் விட்டுட்டு வந்த சில காரியங்களையெல்லாம் நினைக்க வைக்கும். வீட்டை பூட்டிட்டு வந்தோமா பூட்டிட்டு வரலையா, அந்த சாவியை அங்கே வச்சோமா எங்கே வச்சோம், கரெக்டான இடத்துல தான் ஒழிச்சு வச்சுட்டு வந்தோமா, இல்லை இந்த நேரத்துக்கு நம்ம கணவர் அங்கே வருவார், இந்த பிள்ளை அந்த நேரத்துக்கு அங்கே வருவானு, அவன் கரெக்டாக அதை எடுப்பானா, அந்த சாப்பாடெல்லாம் கரெக்டாக இருக்குதா, அந்த அலமாரியில் நம்ம வச்சு பூட்டி அந்த நகையெல்லாம் கரெக்டாக தான் வச்சுட்டு வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பலவிதமான துன்பங்களை நினைக்க வைக்கலாம், அல்லது சந்தோஷமான தருணங்களையும் இந்த நேரத்தில் சில சேட்டைகள் நினைக்க வைக்கும். சில சாத்தான் சில குட்டி சாத்தான் நம்மளை தூண்டும். அப்படியே இவனை கேட்காத, இவன் சொல்கிறது என்ன, நான் உனக்கு சொல்கிறேன் பாரு, கடவுளுடைய வார்த்தையை நான் உனக்கு வேறு மாதிரி சொல்லித்தர்றேன் பாரு அப்படி சொல்லிட்டு வேறு மாதிரியெல்லாம் சொல்லித்தர வைக்கும். அன்பிற்குரியவர்களே, அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் தள்ளி வச்சுட்டு அவை எல்லாவற்றையும் யோசிக்காம பலவற்றை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்த மார்த்தாவை போல இல்லாமல் இந்த நேரத்தில் நாம் எல்லாரும் மரியாவை போல, இதோ இந்த ஆண்டவர் என்னுடைய முன்னிலையில் இருக்கிறாரு, இவர் என் கூட பேசி கொண்டிருக்கிறார், நான் பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கொண்டு அதை பற்றியெல்லாம் யோசித்து கொண்டு இல்லாமல் மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார்னு சொல்லி சொன்னார். பார்த்தீங்களா, ஆண்டவர் சொன்னார் மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார், அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது. நீங்களும் நானும் நல்ல பங்கை தேர்ந்து வந்துட்டோம், ஆனால் அந்த பங்கில் முழுமையாக பங்கெடுத்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்விக்குறி. நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துட்டோம், இந்த நேரம் 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் ஆராதனைக்குரிய நேரம், என் கடவுளோடு உயிர்த்த என் ஆண்டவரோடு என்னுடைய கவலை கண்ணீர் எல்லாம் போக்குகிறவரோடு என் துன்ப துயரங்களிலிருந்து என்னை பாதுகாப்பவரோடு என்னுடைய கடன் சுமைகளிலிருந்து நோய்களிலிருந்து எனக்கு முழுமையான விடுதலையை தருபவரோடு நான் பேசுகின்ற நேரம், ஒரு டயலாக் வைக்க வேண்டிய நேரம், இந்த நேரத்துக்கு நான் தேர்ந்தெடுத்துட்டேன், இந்த நேரத்துக்கு வந்துட்டேன், ஆனால் நான் இவர் கூட பேசுகிறேனா, இவரை மட்டும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறேனா, இவர் சொல்வதை நான் என்னுடைய காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்றேனா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அட்டென்ஷன் எல்லாம் உங்களுடைய அட்டென்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே இப்போது இவரை நோக்கி வரட்டும், இந்த ஆண்டவரை நோக்கி வரட்டும். அன்பிற்குரியவர்களே, உங்களோடு இன்னைக்கு என்ன பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து மண்டையை போட்டு உடைச்சிக்கிட்டே இருந்தேன். என்னத்தை சிந்திக்கிறேன், என்னத்தை சொல்கிறது, நிறைய பேர் வந்து இந்த நாளில் அதுவும் முக்கியமாக அந்தோணியாருடைய வணக்க நாளில் இந்த அந்தோணியார் திருத்தலத்தில் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு வந்திருப்போம். என்னுடைய மனசு படப்படப்படப்படன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது பல்வேறு கவலைகளினால். என் வீட்டில் இது மாதிரி காரியம்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன், ஆனால் நான் நினைப்பதற்கு பதிலாக நினைப்பதற்கு எதிராக நடந்து கொண்டு இருக்கிறது, இதெல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்திருப்போம். சில பேர் மகிழ்ச்சியோடு நன்றி சொல்ல, இப்படி நான் வேண்டிக்கிட்டு போனேன், அந்தோணியார் எனக்காக பரிந்துரை செய்வார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நான் ஜெபித்து விட்டு சென்றேன், அந்த நம்பிக்கை அந்த பரிந்துரை அவருடைய பரிந்துரையால் நிறைவேறிற்று, அதற்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்போம். இன்னும் சில பேர் வெவ்வேறு விதமான காரியங்கள், நோய்கள்லேருந்து குணமாகணும், வீட்டில் வீடு கட்டுறதுக்காண்டி பிரச்சனை, அந்த வீடு கட்டுற பிரச்சனையை தீரணும், கடன் சுமைகள் நீங்கணும், அப்புறம் நிலபுலங்கள் விற்கப்படணும், குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டும், நல்ல வரன் அமைய வேண்டும், குடிகார கணவனோ அல்லது வேறு விதமாக சென்று கொண்டிருக்கின்ற பிள்ளைகளோ மனைவியோ அவர்களெல்லாம் திரும்பி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பல எண்ணங்களோடு வந்திருப்போம். இன்று நமக்கு கடவுள் எடுத்து சொல்லுகின்ற வார்த்தை, நாம விதைகளாக இருக்கின்றோமா அல்லது களைகளாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோமா அப்படிங்கிறத பற்றி தான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு இன்னைக்கு தோன்றியது. அன்பிற்குரியவர்களே, எல்லாருக்குமே நல்லா தெரியும் விதைகள் என்பது என்ன, களைகள் என்பது என்ன என்று. விதைகள்னா என்னது? யோ, நீ இதையோ யோசிச்சுட்டு வந்திருப்பப்பா, நீ சொல்லுப்பா, யாப்பா எங்கள்கிட்ட கேள்வி கேட்குற, விதைகள்னா என்னது? புதிய ஒன்றை உருவாக்கக்கூடியது, புதியதை தரக்கூடியது, தான் மடிந்து இன்னொன்றை கொடுக்கக்கூடியது,
அதுவும் கொடுப்பது கொஞ்சமாக கொடுக்காது. எந்த ஒரு விதையும் சிறிதளவு கொடுத்து விட்டு ஓய்ந்து விடுவது கிடையாது. எல்லா விதைகளும் முளைத்தெழுந்து பல மடங்கு பலன் தருகின்றவனவாக விதைப்பவர் ஊமையில் நம்ம வாசிக்க கேட்குறோம். சில விதைகள் வழியோரம் விழுந்தன, சில விதைகள் பாறை நிலத்தில் விழுந்தன, சில விதைகள் முச்செடியில் விழுந்தன, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் அனைத்தும் என்ன பண்ணுச்சு? நிறைய பலன்களை, சில 30 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 100 மடங்காகவும் பலன்களை தந்தன அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, 100 மடங்கு, 30 மடங்கு. ஒரு நெல்மணி, ஒரு விதை, அது விதைக்கிறது, அந்த கதிர்கள் எவ்வளவு கதிர்கள் வருது. அதே போல் அந்த மற்ற விதைகளையுமே எடுத்துக்கொள்ளுவேன். பழம் மரங்களாக இருக்கட்டும், மா பலா வாழை எந்த மரமாக இருக்கட்டும், ஒரு விதை தான் விதைக்கிறோம், ஒரு செடி தான் நடுறோம். அந்த செடியிலிருந்து எவ்வளவு பழங்கள், எவ்வளவு காய்கள், எவ்வளவு கனிகள் எல்லாம் கடவுள் கொடுத்து கொண்டிருக்கிறார். உழைப்பு கேட்ட ஊதியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். கடவுள் விதைக்கிறார், கடவுள் விதைக்கிறார். கடவுள் விதைத்து நட்டு அதை பராமரித்து எந்த ஒரு தீங்கும் அந்த செடிக்கு நேராதவாறு எப்போதுமே அதை புடைசூழ நின்று வேலையிட்டு பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, நம்மளை கடவுள் விதைத்திருக்கிறார் இந்த உலகத்தில். நம் அனைவரையும் இந்த உலகத்தில் கடவுள் விதைத்திருக்கிறார். நமக்கு வேலையிட்டு, நமக்கு வேலைன்னா யாரு? நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம், நம்முடைய ஆசிரியர்களாக இருக்கலாம், நம்மோடு உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம். நல்ல வழியை கற்றுக் கொடுக்கின்ற, இதன்படிதான் நீ நடக்க வேண்டும், இதன்படி நம்ம வாழ வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு நன்மைத்தனத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்ற எல்லோருமே அந்த வேலிகள். அந்த வேலிகள் நிறைய நேரங்களில் அந்த வேலிகளை உதாசீனப்படுத்துகிற மாதிரி நம்ம வேலிகள் உடைத்து போடப்படுகின்றன அல்லது உதாசீனப்படுத்தப்படுகின்றன சில நேரங்களில். அன்பிற்குரிய, நம்ம விதைச்ச கடவுள் இது மாதிரி வேலிகளை வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நாம் எந்த நேரத்திலையும் வீழ்ந்து போய்விடக்கூடாது என்று எசாயா புத்தகம் 43வது அதிகாரம், எசாயா புத்தகம் 43வது அதிகாரம் 1வது வசனத்தை அப்படியே எடுத்து படிங்களேன். 1வது வசனம், எசாயா புத்தகம் 43:1. யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ரேலே, உன்னை இஸ்ரேலே உன்னை உருவாக்கியவரும். அன்பிற்குரியல, உங்களை என்னை யார் உருவாக்குனா? கடவுள் உருவாக்குகிறார். இஸ்ரேலே, உன்னை உருவாக்கியவரும், உன்னை படைத்தவருமான, உன்னை நட்டவருமான, இந்த உலகத்திலே உன்னை வாழ வைப்பவருமான ஆண்டவர் கூறுகிறார். என்ன சொல்றாரு? அஞ்சாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், அப்புறம் உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு விதையையும், ஒவ்வொரு விதையையும் கடவுள் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஒவ்வொரு விதையையும், உங்களையும் சரி என்னையும் சரி, ஜெயசராஜன் சொல்லி என்னுடைய பெயரை சொல்லி அழைத்திருக்கிறார். ஆவே மரியா அப்படி சொல்லி அவங்க பெயரை சொல்லி அழைத்திருக்கிறார். இங்க அந்தோனியம்மான் இருக்கலாம், செபாஸ்டின் சொல்லிட்டு யாராவது இருக்கலாம், அல்லது சேவியர்னு சொல்லி யாராவது இருக்கலாம், எல்லாருடைய பெயரை சொல்லியும் இந்த விதை வளர வேண்டும், இந்த விதை பலன் தர வேண்டும், 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலன் தர வேண்டும் என்று கடவுள் பெயர் சொல்லி, பெயர் சொல்லி, உன்னை படைத்தவரும், உன்னை உருவாக்கியவரும், உன்னை கருவிலே தெரிந்து கொண்டவருமான எரேமியா புத்தகத்தில் வாசிக்க கேட்குறோம். எரேமியா புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அப்படி வாசிக்க கேட்குறோம். என்ன பண்ணுறாரு கடவுள்? எங்கேருந்து உருவாக்குறாரு? உன் தாய் கருவில் உருவாகும் முன்னரே நான், தாய் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் அறிந்திருந்தேன், உன்னை திருநிலைப்படுத்தினேன். உங்களையும் என்னையும் தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து திருநிலைப்படுத்தி அழைத்து அவருடைய பணிக்கன் அழைத்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீ கிறிஸ்தவனாக, நீ கிறிஸ்தவளாக வாழ வேண்டும் என்று பெயர் சொல்லி அழைத்த இறைவன் ஒருபோதும் கைவிடுவது கிடையவே கிடையாது. அமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விதை ஓமை. ஒருத்தர் நல்ல விதையை விதைக்கிறாரு, ஆனால் கெட்டவன் வந்து தீய விதையை விதைச்சிட்டு போயிடுறான். வேலையாட்கள் சென்று கேட்கின்றார்கள், யார்கிட்ட? தலைவர்கிட்ட. நாங்கள் அந்த விதையை, அந்த களைகளை பிடுங்கி விடட்டுமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இல்லை வேண்டாம்ப்பா, இல்லை வேண்டாம்ப்பா. இது எதை காட்டுது அப்படின்னா, நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சிந்திப்போம்,
இவ்வளோ கெட்டது, இவ்வளோ அநியாயமெல்லாம் பண்ணுறாங்க, அவர்களெல்லாம் இந்த கலைகளைப் போல பச்சை பசேல் என்று இருக்கிறார்கள். பல கலைகளை பார்த்துருக்குறீங்களா? வயல்வெளிகள், யார் யாரெல்லாம் விவசாயம் பண்ண குடும்பத்துலேருந்து வந்திருக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணியிருப்பாங்க, இப்போ யாரும் விவசாயம் பண்ணுறது கிடையாது. விவசாயம் பண்ண குடும்பத்துலேருந்து வந்திருப்பீங்க. நெல் விதைகள், நெல் விதை விதைச்சிருக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த இதில் களைகள் பச்சையாக இருக்குமா, நெல் நல்லா பச்சையாக இருக்குமா? களைகள், களைகள் நல்லா பச்சையாக இருக்கும், செழித்தோங்கி வளர்ந்து நிற்கும். இந்த நெல் விதைகளை விட இந்த களைகள் பார்த்தோம்னா உயரமாக வளர்ந்து நிற்கும், செழிப்பாக இருக்கும். ஏன்? இது அந்த நல்ல விதைகளினுடைய சாரத்தை உறிஞ்சி எடுக்குது, அந்த நல்ல விதைகளுடைய இடத்தை அவை பிடுங்கிக் கொள்கின்றன. அந்த நல்ல விதைகளுக்கு போடப்படுகின்ற அந்த உரத்திலிருந்து எல்லா சத்தையும் அவை உறிஞ்சி எடுத்துக்கொள்கின்றன. இப்படிலாம் எடுத்துக்கிட்டு இவ நல்லா மேலே உயர்ந்து ஈன்னு சொல்லி பல்ல இழுச்சிக்கிட்டு இருப்பாங்க. யார்? இந்த களைகள்லாம். என்ன பாரு, என் அழகப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பல்ல இழுச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஆட்கள் போவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, வெடுக்கு வெடுக்குன்னு பிடுங்கி கொண்டு போய் வரப்பு ஓரத்தில் போட்டு மொத்தமாக கொண்டு போய் சேர்த்து எல்லாத்தையும் தீயிலிட்டு இருப்பார்கள். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம், சில களைகள் இருப்பார்கள், சில களைகளாக இருக்கக்கூடிய துரோகிகள் இருப்பார்கள், சில எதிரிகள் இருப்பார்கள், களைகளாக இருக்கக்கூடிய எதிரிகள் இருப்பார்கள். அவர்களை பார்க்கின்ற பொழுது எல்லா கெட்டதும் பண்ணுவான், எல்லா அநியாயமும் பண்ணுவான், எல்லா ஒழுங்கின செயல்களும் அவங்கள்ட்ட இருக்கும், எல்லா ஒரு மதிப்பு மரியாதை யாருக்கும் கொடுக்க மாட்டான், எல்லாத்தையும் அழிக்கக்கூடியவனாக அவன் இருப்பான், செழித்து வளர்ந்து கொண்டு இருப்பான். அப்பா வீடு மாடி மேலே மாடி கட்டி வீடுன ஒரு பாட்டு வருமே, மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து வைத்த சீமானி அப்படிங்கிறது போல் அப்படியே செழித்து வளர்ந்து கொண்டு சென்று கொண்டிருப்பார்கள். திடீர்னு அடி விழுவோம், திடீர்னு அடி விழுவோம். என்ன அடி விழுந்துச்சு, எப்படி விழுந்துச்சுன்னு சொல்லி தெரியாது, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, எங்கே மறைவான்னு சொல்லி தெரியாது. சில நேரங்களில் நம்ம அவங்களெல்லாம் பார்த்து பொறாமப்படுவோம், சே எவ்வளோ செழிப்பாக இருக்கிறாங்கப்பா, வீடு வீடெல்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க, அப்புறம் பிஎம்டபிள்யூ காரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க, அந்த வண்டி வச்சுருக்கிறாங்க, இவ்வளோ சொத்து இருக்குது, இத்தனை கோடி வச்சுருக்கிறாங்க. சில நேரங்கள் நம்மளுக்கு பொறாமையாக இருக்குல்ல, இவ்வளோ அநியாயம் பண்ணுறவனுக்கே கடவுள் கொடுக்குறாருன்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் அநியாயம் பண்ணிட்டு போகிறேன் இல்லை, சில நேரங்களில் நான் கொஞ்சம் கொஞ்சம் அநியாயம் பண்ணுறேன், நான் கொஞ்சம் கொஞ்சம் அக்கிரமம் பண்ணுறேன், நான் அவனை விட மோசமாகவா செஞ்சுட்டேன், நான் அவளை விட மோசமாகவா செஞ்சுட்டேன். சில நேரங்களில் நம்மளுக்குள்ளாக வருகின்ற எண்ணங்கள் கடவுள் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்கிறார், அந்த தலைமை பொறுப்பாளர் சொல்வது போல களைகளையும் சேர்த்து வளர விடுங்கள். கடவுள் அவர்களையும் வளர விடுகிறார். ஏன்னா இன்னைக்கோ நாளைக்கோ நாளை மறுநாளோ ஒரு வாரமோ ஒரு மாதமோ அல்லது இந்த வருடமோ அடுத்த வருடமோ மாறுவார்கள் என்று. மாறலன்னா என்ன நடக்கும், என்ன நடக்கும், அந்த கதிர் அந்த களைகளை பறித்து கொண்டு போய் எரித்து விடுவார்கள். அதே போல் அவருடைய வாழ்வும் எரிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். பொறாமப்படக்கூடாதுங்க. நம்முடைய எதிரிகள் வளரும்போது, நம்முடைய எதிரிகள் வளரும்போது பொறாமப்படக்கூடாது, நம்மளுக்கு எரிச்சல் அடையக்கூடாது. இந்த தீமையெல்லாம் வளரும்போது நானும் அந்த தீமையோடு போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேர்ந்துக்க கூடாது. இந்த உலகம் நம்மை ஏமாற்றி விட்டு போகலாம், என் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களையும் என்னையும் ஏமாற்றலாம், எல்லாத்தையும் பிடுங்கி கொண்டு போகலாம், அதற்காக நான் பிடுங்க போகிறேன், நான் அவனை பழி வாங்க போகிறேன், நான் அவனை எரிக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு போகக்கூடாது. ஏன்னா பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும், பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் ஆண்டவர் கூறியது, அதை நான் சொல்லக்கூடாது, நம்முடைய பவுலடியார் தெல்ல தெளிவாக சொல்கிறார், பழி வாங்குவதும் கைமாறு வழங்குவதும் கடவுளுக்கு உரியது. நீங்களும் நானும் யாரு? ஒரு உயிரை நாங்கள் நீங்களும் நானும் உருவாக்கவில்லை, ஒரு உயிரை எடுக்கக்கூடிய அதிகாரம் நம்மளுக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த உயிரை உருவாக்குபவரும், இந்த உயிரை வாழச் செய்பவரும், இந்த உயிரை அளிப்பவரும் எடுத்துக்கொள்பவரும் யாரு? இவர் தான். அவர்கிட்ட கொடுக்காம நாம் வந்து நான் போய் வெட்டுறேன், நான் போய் குத்துறேன் வேணாம், பொறாமப்பட்டு அவங்கள போல நான் மாறுறேன், கெட்டவனாக மாறுறேன் வேண்டாம். ஏன்னா இறுதி நாளில் நல்ல விதைகள் அனைத்தும், நல்ல விதைகள் அனைத்தும், அந்த கதிர்கள் அனைத்தும் அறுத்து களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். அவர்கள் அந்த நம்முடைய நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்க கேட்போம், அவர்கள் கதிரவனை போல ஒளி வீசுவர். கதிரவனுக்கு பக்கத்தில் யாராவது போக முடியுமா? சூரியனுக்கு பக்கத்தில் எப்பா சாதாரணமாக அந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க, மே மாதத்தில் என்ன வெயில், கத்திரி வெயில், சுட்டு எரிக்குதுரா சாமி, முடியலடா, கொப்பளம் கொப்பளமாக வருதுரா, எரியுதுரா அப்படிமோ, அந்த லெவலுக்கு பிரகாசமாக, எவ்வளோ பிரகாசமாக
கதிரவனை போல பிரகாசமாக ஒளி வீசுவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நேர்மையாளர்கள், கடைசி வரைக்கும் நன்மையாக செய்பவர்கள். அந்த களைகள் இந்த நல் விதைகளினுடைய என்ன பண்ணுது, இடத்தை அடைச்சு கொள்ளுது, அதனுடைய உரத்தை பிடுங்கிக் கொள்ளுகின்றது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் யாராவது எதிரிகள் உங்களோட கூட இருந்தவங்களா கூட இருக்கட்டுமே, பிடுங்கிக் கொள்ளலாம், உங்களுடைய இடத்தை அபகரிக்கலாம், உங்களுடைய நிலத்தை அபகரிக்கலாம், நீங்க வாழக்கூடாது, நல்லா இருக்கக்கூடாது, நல்ல பெயர் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களுடைய பெயர்களை கேவலப்படுத்தி கொண்டிருக்கலாம், உங்களை பற்றி தூற்றி பேசி கொண்டு போய் கொண்டிருக்கலாம். அன்பிற்குரியவர்களை மறக்காதீங்க, அவங்க பேசிட்டு போகட்டும், கடவுள் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்காக நானும் பேசிட்டு போனேன்னா நானும் கலையோட கலையா மாறிடுவேன். நான் கலையாக மாறக்கூடாது, மாறாக எப்போதும் நல்ல விதையாக இருந்து எப்போதுமே நல்ல கனிகளை தரக்கூடிய விதைகளாக இருந்து கனி தரக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அதனால தான் ரெண்டு பேரையும் வைக்கிறார், ரெண்டு பேரையுமே பார்க்குறாரு, நன்மை செய்கிறவனையும் பார்க்குறாரு, தீமை செய்கிறவனையும் பார்க்குறாரு. அப்படியா இருக்குப்பா, பார்த்துக்கிட்டு தான்ப்பா இருக்கிறேன், நீ கொஞ்ச நாள் மாறுவேன்னு பார்க்குறேன், நான் மாற மாட்டேங்கிறப்பா இருக்குப்பா உனக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏன் கடவுள் தீயவர்களின் மீது இரக்கம் காட்ட வேண்டும்? நிறைய நேரம் நம்மளுக்கு எழுகிற கொஸ்டின் இல்லையா, ஏன் இவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க, இவங்களுக்கு மட்டும் கடவுள் கொடுத்து செழிப்பாக வச்சுருக்கணும், இவங்க மட்டும் நல்லா வாழணும், ஏன்? அன்பிற்குரியவர்களே, மனிதருடைய வாழ்நாட்கள், திருவுடைய மலகாய் சொல்லுகிறது, மனிதர்களுடைய வாழ்நாட்கள் நித்தியத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது கடல் நீரினுடைய ஒரு துளி போன்றது, சமுத்திரத்தில் எழுதுகின்ற ஒரு துளி போன்றது. துளின்றது எவ்வளவு மட்டோண்டு சின்னது, இன்றிருந்து நாளை அழிந்து போகும் ஒரு புல்லை போன்றது, ஒரு புழுவை போன்றது. மனிதனுடைய வாழ்நாட்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்நாள், இப்படிப்பட்ட மனிதன். அதனால தான் கடவுள் இரக்கம் காட்டி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இருந்து நாளைக்கு அழிஞ்சு போறவன்டா நீ, எப்பயாவது மாறுடா, கொஞ்ச நாவது வாழ்வை பெற்றுக்கொள்ளடா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் கடவுள் இரக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு அதே போல தொடர்ந்து பார்த்தோம்னா அந்த நல்ல விதைகள், இந்த நல்ல விதைகள் இதுவே சாரை பிரிஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்குது, உரத்தை பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்குது. அந்த நல்ல விதைகளுக்கு அப்புறம் எங்கிருந்து பலம் வரும், எங்கிருந்து அந்த உரம் கிடைக்கும், அந்த ஊட்டம் எங்கிருந்து கிடைக்கும், அந்த ஊக்கம் எங்கிருந்து கிடைக்கும், யார்கிட்ட கிடைக்கும்? கடவுளிடமிருந்து கிடைக்கின்றது. நல்ல விதைகளுக்கு அந்த ஊக்கமும் ஊட்டமும் அந்த வலிமையும் கடவுள் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, பவுலடியார் சொல்லுகிறார், அவர் கேட்குறாரு, ஆண்டவரே எனக்கு வலிமை இல்லாமல் இருக்கிறேன், வலு குன்றியவனாக இருக்கிறேன், எல்லாரும் வலிமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், எனக்கு எப்படியாவது அந்த வலுவின்மையிலிருந்து ஒரு இந்த வலிமை கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும். நீங்கள் நல்ல விதைகளாக இருக்கின்ற பொழுது, நீங்களும் நானும் நேர்மையானவர்களாக இருக்கின்ற பொழுது அவருடைய கிருபை, அவருடைய கிருபை நம்மோடு இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம தாழ்ந்த இடத்துல அவர் உயர்த்துவாருங்க, நாம தாழ்ந்த இடத்துல அவர் உயர்த்துவாருங்க. இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும் அப்படி சொல்லி ஒரு அருமையானதொரு பாடல், அப்படியே கண்களை மூடி தியானிக்கலாம், என்னோடு சேர்ந்து பாடுறவங்களும் பாடலாம், ஓகேங்களா? இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும். அதற்கு வல்லமை கொடுக்கிறார் கடவுள், அந்த நல்ல விதைகளுக்கு கடவுள் வல்லமை கொடுக்கிறார். எப்படி இவையெல்லாம் உறிஞ்சிட்டு போகட்டுமே, ஆனால் நான் நல்ல விதைகளுக்கு பாதுகாப்பாக இருந்து அவற்றை கடைசி வரைக்கும் பாதுகாத்து அவற்றை என்னோடு களஞ்சியத்தில் சேர்ப்பேன் என்று வல்லமையை கொடுக்கிறார் அந்த கடவுள். அந்த வல்லமையை தரும்படியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாட்டை பாடலாம், இல்லை தெரிஞ்சவங்களாம் சேர்ந்து பாடலாம், அப்படி இல்லைனா பாட பாட அப்படியே பாடலாம். இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுபற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுபற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசுவேவும் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவேவும் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசுவேவும் வல்லமை எனக்கு தாரும்,
வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். சிலுவையின் பாரத்தால் நீர் விழுந்தீர், பாவ சுமைகளின் பாரத்தால் நீர் கிடந்தீர். விழுந்து கிடந்த நீர் எழுந்தது போல என்னையும் எழச் செய்திருடும் ஐயா, என்னையும் நீர் எழச் செய்திருடும். சிலுவையின் பாரத்தால் நீர் விழுந்தீர், உமைகளின் பாரத்தால் நீர் கிடந்தீர். சிலுவையின் பாரத்தால் நீர் விழுந்தீர், பாவ சுமைகளின் பாரத்தால் நீர் கிடந்தீர். விழுந்து கிடந்த நீர் எழுந்தது போல, விழுந்து கிடந்த நீர் எழுந்தது போல, என்னையும் எழச் செய்தருளும் ஐயா, என்னையும் நீர் எழச் செய்தருளும். வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ. சேர்ந்து பாடுவோம். வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ. இயேசுவேவும் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசுவேவும் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். என் சொந்த பந்தமும் அகன்ற போதிலும், நண்பர்கள் என்னை வெறுத்த போதிலும், சிலுவையில் கிடந்து நீ அன்பு செய்தது போல ஐயா, என் வாழ்வில் நான் அன்பு செய்திட வல்லமையை தாரும். என் சொந்த பந்தமும் அகன்ற போதிலும், நண்பர்கள் என்னை வெறுத்த போதிலும், என் சொந்த பந்தமும் அகன்ற போதிலும், நண்பர்கள் என்னை வெறுத்த போதிலும், சிலுவையில் கிடந்து நீ அன்பு செய்தது போல, சிலுவையில் கிடந்து நீ அன்பு செய்தது போல, ஐயா என் வாழ்வில் அன்பு செய்திட, ஐயா என் வாழ்வில் அன்பு செய்திட. வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ. சேர்ந்து பாடுவோம். வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ. இயேசுவேவும் வல்லமை
பற்று போகும் போது எனக்கு உதவும். அப்படியே கைகளை கைகளை கூப்பி கரங்களை மூடி ஜெபிப்போம். வாயை திறந்து ஆண்டவரே வல்லமை இல்லாத எனக்கு உனது வல்லமையை தாரும், வல்லமை தாரும் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா விதமான துன்ப சூழல்களிலிருந்து, அந்த சண்டை சச்சரவுகளிலிருந்து நான் நீங்கும்படியாக எனக்கு வல்லமையை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் யார் யாரோ ஏதெல்லாமோ செய்து விட்டார்கள் என்று எண்ணி நான் கலங்கி கொண்டிருக்கிறேன். செய்வினைகள் செய்திருக்கிறார்கள், என்னை கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள், என்னுடைய எனக்கு மருந்துகள் இட்டு விட்டார்கள், என்னுடைய குடும்பத்திற்கு எதுவித ஏதோ தீமைகளை யாராரெல்லாமோ செய்து விட்டார்கள். ஆண்டவரே இந்த வேளையில அந்த வல்லமை எனக்கு கிடையாது, அவை எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது. ஆண்டவரே எனக்கு வல்லமை தாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வல்லமையை கேட்போம். எல்லாரும் ஜெபிப்போம். வாங்க திறந்து ஆண்டவரே எனக்கு இந்த வல்லமையை தாங்க, என்னுடைய பணி இடத்துல நான் வல்லமையோடு அந்த பணியினை செய்வதற்கு எனக்கு வல்லமையை தாங்க, ஞானத்தோடு அந்த செயல்களை ஆற்றுவதற்கு எனக்கு அந்த வல்லமையை தாங்க. கடன் சுமைகள்னால நான் சோர்ந்து போய் இருக்கிறேன் ஆண்டவரே, பல்வேறு தீமைகள்னால பாவங்களினால என்னுடைய வாழ்க்கை பீடிக்கப்பட்டு எதுவுமே எழுந்து நிற்க முடியாமல் துன்பச் சூழலில் நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அந்த துன்பச் சூழல்கள்லேருந்து எனக்கு விடுதலையை கொடுத்தருளுங்க. இந்த வேளையில் உம்முடைய ஆவியை எனக்கு தந்து ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை எனக்கு தந்து உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்பி எனக்கு விடுதலையை கொடுத்தருளுங்க ஆண்டவரே. கொஞ்சம் வாயை திறந்து ஜெபிச்சாதான், வாயை திறந்து கேட்கின்ற எவருக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். கேளுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். வாயை திறக்கணும், வாயை திறந்து கேட்கணும். கண்ணீரோடு ஜெபிக்கின்ற பொழுது அந்த கண்ணீருடைய கணத்தை, அந்த கண்ணீரினுடைய அந்த நெருப்பு ஜுவாலையை அறிந்த கடவுள் எத்தனையோ பேருக்கு அந்த கண்ணீரின் காரணமாக, அவர்கள் கேட்டதின் காரணமாக, அவர்கள் அழுது ஜெபித்ததின் காரணமாக பல்வேறு அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஐயா என் மீது மனமிறங்கும், என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து எனக்கு விடுதலையை கொடுத்தருளோ அப்படின்னு சொல்லி அந்த முடக்கு மாத முற்றவரும் கண் பார்வை இழந்தவரும் அவர்களெல்லாம் ஜெபித்த போது, ஐயா தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று ஜெபித்த போது அவருடைய ஜெபத்தை கடவுள் கேட்டருளினார். எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு வல்லமையை கொடும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் இந்த வேளையில கேட்கின்ற பொழுது வாயை திறந்து எதெதுக்கெல்லாம் உங்களுக்கு வல்லமை தேவையோ, எதெதுக்கெல்லாம் நீங்கள் வலிமை குன்றியவர்களாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வல்லமையை, அந்த வலிமை குன்றியது, அந்த வலிமையை, அந்த வல்லமை இல்லாமல் இருக்கின்ற தன்மையை நீக்கி இந்த நேரத்தில் கடவுள் அந்த வலிமையை கொடுக்கும்படியாக எல்லாரும் ஜெபிப்போம். வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. இயேசுவேவும் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும் போது எனக்கு உதவும். இயேசுவேவும் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும் போது எனக்கு உதவும். வலுவற்று போகும் போது எனக்கு உதவும், வலுவற்று போகும் போது எனக்கு உதவும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தமே ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். அன்பிற்குரியவர்களே அனைவரும் முழங்கால் படியிடுவோம். ஒரு 5 நிமிடங்கள். எத்தனையோ பேருக்கு கடவுள் சுகத்தை கொடுத்தார். ஆண்டவர்கிட்ட மஞ்சாடி கேட்டபோது, ஆண்டவரே என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார், நீர் வாங்க வந்து தொடுங்க, அப்படி தொட்டால் அவள் நலமடைவாள் அப்படின்னு சொல்லி கேட்டு போகிறாங்க. எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது, செத்து போயிட்டா. எல்லாரும் குழல் ஊதுகிறார்கள், அழுகிறார்கள், மாரடித்து புலம்புகிறார்கள். இயேசுநாயர் சொல்கிறார், கடவுள் சொல்கிறார், நம்பிக்கையை கைவிடாதீர். 12 வருஷமாக இரத்தப்போக்கூடிய பெண்ணு கேட்குறாங்க, வந்து ஆடையை தொட்டால போதும் நான் நலமடைவேன், எனக்கு சுகத்தை கடவுள் கட்டாயமாக கொடுத்துருவார், அவருடைய ஆடையினுடைய விளிம்பை தொட்டால போதும் நான் நலமடைவேன்னு சொல்லிட்டு தொட்டாங்க, நலமடைஞ்சாங்க. 30 வருடங்களுக்கு மேலாக
அப்படியே கூணு விழுந்து போய் கூணு விழுந்து போய் ஒரு பெண்மணி இருக்கிறார். கூணு விழுந்தவர் நிமிர முடியலை. பாவ சுமையும் அழித்து கொண்டிருந்தது, அவருடைய கண்ணீர் சுமை தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. எல்லோரும் எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர் வந்து கேட்கிறார், ஆண்டவரே எப்படியாவது என்னை சுகப்படுத்துங்க. நிமிர்ந்து எழ வைக்கிறார். அந்த பாவ சுமையிலிருந்து அவருக்கு விடுதலை கொடுத்து நிமிர்ந்து எழ வைக்கிறார். சில பேர் தூக்கிட்டு வர்றாங்க முடக்குவாதம் முற்றவரை. அவர்களுடைய நம்பிக்கையின் பொருட்டு, நீங்களும் நானும் உங்களுடைய நம்பிக்கையின் பொருட்டு, நம்முடைய குடும்பத்தில் யாருக்காவது சுகம் இல்லாமல் இருக்கலாம், யாராவது ஏதாவது நோயினால் பீடிக்கப்பட்டு எழ முடியாமல் இருக்கலாம், கேன்சர் கட்டியாக இருக்கலாம், அல்லது வேறு விதமான சிறுநீரக உபாதைகளாக இருக்கலாம், சிறுநீர் கட்டிகள் இருந்து கொண்டு அவர்களை வற்புறுத்தி கொண்டிருக்கலாம், அழித்து கொண்டிருக்கலாம், அல்லது வேறு விதமான பிரெயின் டியூமர்ஸ் சொல்கிறாங்களே அது மாதிரி ஏதாவது இருக்கலாம், இல்லை வேறு விதமான காய்ச்சல் அல்லது வேறு விதமான துன்பகரமான நோய்கள், பல ஆண்டுகளாக நோயிலேருந்து சுகம் கிடைக்காமல் இருந்து கொண்டிருக்கலாம். இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கின்ற பொழுது, வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினால நாம் கேட்கின்ற பொழுது, அவருடைய பேசு கிறிஸ்துவோட பெயரை உச்சரித்து சொல்லுகின்ற பொழுது, அந்த நோய்களிலிருந்து அந்த சுமைகளிலிருந்து கடவுள் நிச்சயமாக விடுதலையை கொடுப்பார். சுகமாக்கும் தெய்வம் அவர்தான். சுகம் அளிக்கின்ற எல்லாவற்றிற்கும் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராக இருக்கிறவர் இவர்தான். பச்சளையோ களிம்புகளோ எதுவும் சுகம் அளிக்க முடியாது, மாறாக கடவுளுடைய வார்த்தை அவருக்கு ஒருத்தருக்கு சுகத்தை அளித்து சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன் நலமடைவான். சொன்ன மாத்திரத்தில் அதே நேரத்தில் அந்த ஊழியன் நலமடைந்தவனாக இருக்கிறான். ஆண்டவரே நீர் வந்து சொல்லும், என்னுடைய பிள்ளை பேய் பிடித்தவளாக இருக்கிறாள், அவளை நீரிலும் அதிலையும் போட்டு வாட்டி கொண்டிருக்கிறது, எப்படியாவது சுகப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்ட தாய்க்கு சொன்னார், உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய பிள்ளையை குணமாக்கும். அவள் கேட்ட பொழுது அவளுடைய பிள்ளை சுகமானால். அன்பிற்குரிய இந்த நேரத்தில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம், பெற்றோருக்காக ஜெபிக்கலாம், குழந்தைகளுக்காக ஜெபிக்கலாம், உறவினர்களுக்காக ஜெபிக்கலாம். நம்ம யாரெல்லாம் நம்மளுடைய ஜெப உதவியை கேட்டார்களோ அவர்களுடைய தேவைகளுக்காக நாம் இந்த நேரத்தில் ஜெபிப்போம். கண்கள் மூடி கரங்களை கூப்பி, ஆண்டவரே சுகமாக்கும் தெய்வம் நீர்தானையா, சுகமளிக்கின்ற தெய்வம் நீர்தானையா, வளமளிக்கின்ற தெய்வம் நலமளிக்கின்ற தெய்வம் நீர்தானையா, தோல் நோய்களிலிருந்து மற்றும் உடல் நோய்களிலிருந்து பிரெயின் டியூமர்லேருந்து கேன்சர்லேருந்து சிறுநீரக கட்டியிலிருந்து, இதோ முதுகு தண்டம் எனக்கு ரொம்ப வலிக்குது, முழங்கால் போட முடியலை, முழங்கால் வலிக்கின்ற, கைகள் வலிக்கின்றது, தலையில பெரிய வலி, வயிற்றில் பெரிய வலி, என்னுடைய கால்கள் தேய்ந்து போய்ந்து விட்டன, நீ ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க, என்னுடைய கழுத்துகளிலே கட்டி வந்து கொண்டிருக்கின்றது, இந்த கட்டிலிருந்து நீ சுகம் பெறணுமா, உனக்கு வந்து இவ்வளவு செலவாகும், 1 லட்சம் 2 லட்சம் செலவாகும், உன்னுடைய அந்த கட்டிலிருந்து ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்க முடியும், உனக்கு சுகப்பிரசவம் கிடையாது, உனக்கு ஆபரேஷன் தான் பண்ணணும், உன்னுடைய வயிற்றில் உள்ள குழந்தை இப்படி இருக்குது அப்படி இருக்குதுலாம் சொல்றாங்க, அப்படிலாம் நம்மள்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த நேரத்தில் அவங்க எல்லாரையும் நினைச்சு பார்த்து, அவங்க எல்லாரையும் நினச்சி பார்த்து, இந்த வல்லமிக்க தேவன், சுகமளிக்கின்ற தேவன், எலும்புகளையும் நரம்புகளையும் நாம் உருவாகும் முன்னரே நம்முடைய எலும்புகளையும் நரம்புகளையும் அறிந்திருந்த தேவன், சதையை தசையை அறிந்திருந்த தேவன், நம்முடைய உயிர் அணுக்களை, வெள்ளை அணுக்களானாலும் சரி சிவப்பு அணுக்களானாலும் சரி, எல்லாவற்றையும் அணுவணுவாக அறிந்திருந்த அந்த தேவனிடம் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே இது மாதிரி சுகத்தை தாருமையா, என் குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு சுகத்தை தாரோம் அப்படின்னு சொல்லி மௌனமாக ஜெபிப்போம். சேர்ந்து பாடுவோனா, பாடுங்க. சுகமாக்கும் தெய்வம் நீர்தானையா, சுகம் எனக்கு தாருமே என் இயேசையா. கரங்களை தட்டி, சுகமாக்கும் தெய்வம் நீர்தானையா, சுகம் அளிக்கும் இயேசே என் இயேசையா. சுகமாக்கும் தெய்வம் நீர்தானையா, சுகம் எனக்கு தாருமே என் இயேசையா. எந்த நூடலில் எந்த உள்ளத்தில் எந்த ஆன்மாவில் சுகம் தாருமே. கைகளை மறுபடி தலை மீது வைத்து, உள்ளத்தின் மீது வைத்து, என்னுடைய உடலின் மீது வைத்து, எங்கெங்கெல்லாம் வலி இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் வச்சு சேர்ந்து பாடுவோம். தாருமையா எந்த நூடலில் எந்த உள்ளத்தில் எந்த ஆன்மாவில் சுகம் தாருமே. பாடுவோம். எந்த உடலில் எந்த உள்ளத்தில் எந்த ஆன்மாவில் சுகம் தாருமே. சுகமாக்கும் தெய்வம் நீர்தானையா,
சுகம் எனக்கு தாருமே என் இயேசையா. வாயை திறந்து சுகமாக்கும் தெய்வம் நீர்தானையா, சுகம் எனக்கு தாருமே என் இயேசையா. எலும்பிலும் நரம்பிலும் ஏராளம் நோய்கள். இன்னைக்கு சின்ன ஒரு காரியத்துக்கு டாக்டர்கிட்ட போனோம்னா உடனே சொல்கிறாங்க அதெல்லாம் தேஞ்சு போச்சு, எலும்பு போச்சு, நரம்பு போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஏராளம் நோய்கள், எழ முடிய முடியல, உட்காந்தா எந்திரிக்க முடியல, எழுந்தா உட்கார முடியல, படுத்தாலும் எந்திரிக்க முடியல, என்னால் சாதாரணமாக நடக்க முடியலை, முன்னாடி ஓடி ஆடி வேலை செஞ்சது போல் செய்ய முடியலை. வேதனை வழி சதையிலையும் தோல்லையும் எண்ணற்ற நோய்கள் வழி தந்து என்னை ரொம்ப வாட்டி கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, சுகமாக்குன்ற தெய்வம் நீர் தான். இந்த வேலையில் என்னை தொடும், என்னுடைய குடும்பத்தினரை தொடும், தொட்டு சுகமாக்கும் என்று அனைவரும் சேர்ந்து ஜெபித்து கொண்டு பாடுவோம். எலும்பிலும் நரம்பிலும் ஏராளம் நோய்கள், ஏழ முடியாமல் முடமாக்குதே, சதையிலும் தோளிலும் உருவான நோய்கள், வேதனை வழி தந்து என்னை வாட்டுதே, சுகமாக்குமே என்னை சுகமாக்குமே, என் இயேசுவே என்னை சுகமாக்குமே, சுகமாக்குமே என்னை சுகமாக்குமே, என் இயேசுவே என்னை சுகமாக்குமே, உம் வார்த்தையால் சுகமாக்குமே, உம் காயத்தால் சுகமாக்குமே, சுகமாக்கும் தெய்வம் நீர்தானையா, சுகம் எனக்கு தாருமே என் இயேசையா. ஆண்டவரே, சுகம் அளிக்கின்ற தெய்வம், என்னுடைய நோய்களிலிருந்து எனக்கு முழுமையான நலனை அளிக்கின்ற தெய்வம், என்னுடைய கண் பார்வையை எனக்கு கொடுக்கின்ற தெய்வம், என்னுடைய மூச்சு காற்றை நான் சுமூகமாக சுவாசிக்க செய்கின்ற தெய்வம், என் நாவினை கட்டவிழ்கின்ற தெய்வம், நான் நல்ல முறையில் என்னுடைய இதயத்தை துடிக்க செய்கின்ற இதயம், என்னுடைய கைகளையும் கால்களையும் எந்த ஒரு வலியும் இல்லாமல் பாதுகாக்கின்ற தெய்வம், என்னுடைய வயிற்று நோயிலிருந்து, என்னுடைய முதுகு நோயிலிருந்து, என்னுடைய தலையில் இருக்கின்ற பாரங்களிலிருந்து, எனது மனதை அழித்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான காரியங்களிலிருந்தும் முழுமையான சுகத்தை அளிக்கின்ற தெய்வம் நீர்தானையா. இந்த வேளையில் உம்முடைய பெயரை சொல்லி அழைக்கின்றேன். ஆண்டவரே, என்னுடைய உடம்பிற்கு முழுமையான சுகத்தை கொடுத்துடலும், என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு முழுமையான சுகத்தை கொடுத்துடலும். ஆண்டவரே, எத்தனையோ பேர் சுகமாக்க முடியாது என்று கைவிடப்பட்டு, எத்தனையோ மருத்துவர்களால் கைவிடப்பட்டு இன்னைக்கு அழுகையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு கேன்சர் நோய் இருக்குது, அவங்களுக்கு சிறுநீரக நோய் இருக்குது, அவங்களுக்கு சுகர் இருக்குது, அவங்களுக்கு இன்னும் வேறு விதமான நோய்கள்லாம் இருந்து கொண்டு ரொம்ப வலியை தந்து கொண்டிருக்கின்ற ஆண்டவரே, இந்த வேளையில் தொட்டு முழுமையான சுகத்தை தந்துவிடும். சுகமாக்கும் தெய்வம் நீர்தான் ஐயா, சுகம் எங்களுக்கு தாருமே என் இயேசையா. நம்பிக்கையுடன் அனைவரும் சேர்ந்து மாண்பியர் கீதத்தை பாடுவோம். மாண்புயரு வருள்ளருள் மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, உள்ளங்கள் மனித நிறனை அறிய இயலா, முறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. இதாவர்க்கும் துதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேட்டியாகும், பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்தி
யாவுமாக இருவரிடமோய் வருகின்றவரம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமேவுண்டாவதாக அறுபத்தைந்து வயதுக்கு மேலே யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களாம் எழுந்து நிலுங்களேன். 65 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்படியே எழுந்து நிலுங்க. இன்றைக்கு நம்முடைய திருத்தலத்தில் தாத்தா பாட்டியரை அவர்களுக்காக சிறப்பான ஜெபமும் அவர்களுக்கு சிறப்பான ஆசீர்வாதங்களும் வேண்டி நாம் எல்லாரும் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த வேளையில் இந்த கடைசி ஆசீர்வாதத்தின் போது இறைவன் தாமே இவங்க எல்லாரையும் முழுமையாக ஆசீர்வதித்து நல்ல உடல் சுகத்தை தொடர்ந்து இவர்களுக்கு அளித்து இவருடைய வீடுகளிலே இருக்கின்ற பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லோரும் இவர்களுக்கு நல்ல மதிப்பை உரிய மதிப்பை அளித்து எப்போதும் இவர்களை போற்ற வேண்டும், இவருடைய தியாகத்தை நினைத்து பார்க்க வேண்டும் என்று நாம் எல்லாரும் சேர்ந்து இவர்களுக்காக சிறப்பான விதத்தில் இந்த வேளையில் ஜெபிப்போம். இவர்களை இறைவன் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க நாம் உருக்கத்தோடு இவர்களுக்காக மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே பெரியவங்க அப்படியே நில்லுங்க. உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தொய்த்துணர்ந்து மகிழவும். இதோ எங்களுடைய குடும்பங்களிலே பெரியவர்களாயிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களும் உம்முடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு அவர்கள் வலுவின்மையில் நீர் எப்போதும் அவர்களோடு உடனிருந்து வழி நடத்தவும். உடல் சுகத்தையும் நல்லதொரு மன அமைதியையும் பெற்றவர்களாய் இன்னும் அவருடைய எடுத்துக்காட்டான வாழ்வால் நாங்கள் உந்தப்பட்டு அவர்களுக்காக மகிழவும் நன்றி கூறவும் அருள் வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். வல்லமை தாராயோ, 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 இயேசுவே வல்லமை தாராயோ, இயேசுவே வல்லமை தாராயோ.